ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். டிஎன் டெக் 2024 தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான ஆசிரியர் தகுதி தேர்வு எப்பொழுது நடக்கும், இதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது ரிலீஸ் பண்ணுவாங்க, எக்ஸாம் டேட் எப்போ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. பட் அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதோட நோட்டிஃபிகேஷன், அதாவது இதற்கான ஆனுவல் பிளானரில் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் அதாவது டிஎன் டெட் 2024க்கான ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏப்ரலில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ரலில் வந்து நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணி ஜூலையில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எலெக்ஷன் இருக்கிறதுனால நோட்டிஃபிகேஷன் வந்து டிலே ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஏப்ரல் 19ல் எலெக்ஷன் வந்து ஸோ கம்ப்ளீட் ஆகுது. 19ல் வந்து எலெக்ஷன் வந்து முடிஞ்சிடும். பட் அது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, ஏப்ரலில் தான் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் ஏப்ரல் எண்டில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது இப்போது அந்த டிஆர்பி போர்டில் ஆனுவல் பிளானர் படி அவங்க ஒரு 1 or 2 weeks தான் ஸோ டிலே ஆகுதே தவிர மற்றபடி வேறு ரொம்பலாம் டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் கிரேட் டீச்சர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரியில் சொல்லியிருந்தாங்க, ஆனால் பிப்ரவரியில் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து பிப்ரவரி மந்தில் சொல்லியிருந்தாங்க, ஆனால் மார்ச் 14 ஸோ பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பட் அடுத்து இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிஎன் டெட் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ஸோ இருக்குது. அது ஏப்ரல் மந்தில் கம்பல்சரி நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு ஜூலையில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. பட் நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ டீச்சர்ஸ் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி, ஃபேமிலி ப்ராப்ளம், எக்கனாமிக் ஓரியண்டடாக நிறைய விஷயங்களை இழந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸோ படிச்சிருந்தாங்க. ஆனால் கொஷின்ஸோட டஃப்னஸ் லெவல் ரொம்ப மாடரேட்டாக கேட்டதுனால மார்க் அப்படிங்கிறத வந்து ஸ்கோர் பண்ண முடியல. 82 எடுத்தால் பாஸ், ஆனால் 81 மார்க் எடுத்து நிறைய டீச்சர்ஸ் வந்து ஸோ பாஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்து வந்துச்சு. பட் 81, 80, 79 ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எவ்வளோ ஒரு அவங்களோட மனநிலைமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். பட் அதுக்காக தான் நம்மளோட அகாடமியில் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் 6th to 12th ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க வந்து 6th to 10th தான் சிலபஸ் சொல்லியிருந்தாலுமே 6th to 12th வரைக்கும் நம்ம படித்தா மட்டும்தான் மார்க் அப்படிங்கிறத வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் மட்டும்தான் அப்படின்னு சிலபஸில் சொல்லியிருந்தாங்க. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஆல் லெசன்ஸுமே நம்ம படிக்கணும், செய்யல், உரைநடை, ஸோ இலக்கணம் எல்லாமே நம்ம வந்து படித்தா மட்டும்தான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் கொஷின்ஸுமே எல்லா பார்ட்டிலும் தான் அவங்க கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. 11th to 12th அதிகமான கொஷின்ஸ் வந்து ஸோ கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மளோட டெஸ்ட் பேச்சை பொறுத்த வரைக்கும் 6th to 12th ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ கொஷின்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 23/3/2024 தான் ஸோ லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே வில்லிங்காக இருக்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், பேப்பரும் நான் பேப்பர் டூவில். ஸோ டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும், ஏன்னா ஏதோ ஒரு மாடல் கொஷின் பேப்பரானால ஆப்ஷனை பார்க்கும்போது அதுவா இதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா, ஏதோ ஒரு டெஸ்ட் பேஜ், ஏதோ ஒரு மாடல் கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் எவ்ரி டே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களால் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா 82 மார்க் அப்படி தான், நம்ம 82 மார்க் தானே ஈஸியாக எடுத்துடலாம், நோட்டிஃபிகேஷன் அப்புறம் படிச்சிடலாம் அப்படின்னு தயவுசெய்து யாருமே இருக்க வேண்டாம். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து அந்த 81 மார்க் எப்படி போச்சு, 82 ஸோ அதை 82 எடுக்கிற எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து அந்த 79 மார்க் எடுத்தவங்களுக்கு தான் அதோடய வேல்யூ என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து இந்த ஃபைனல் இயர், அதாவது பிஎட் ஃபைனல் இயர் ஸோ படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் வந்து ஸோ இப்போருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உங்களால் வந்து ஸோ இந்த டிஎன் டெட் அப்படிங்கிறது ஆசிரியர் தகுதி தேர்வில் உங்களால் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அதுக்கு இப்போருந்தே படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏப்ரலில் வந்து ஸோ கம்பல்சரி வந்து அவங்க வந்து ஸோ பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஜூலையில் ஸோ கண்டக்ட் பண்ணிடுவாங்க. நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது கம்மியான நாட்கள் தான் இருக்குது. ஸோ இப்போருந்தே படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். தென் ப்ளஸ் என்ன அப்படின்னா, இந்த நீங்கள் எந்த ஒரு ப்ரைவேட் ஜாப், அதாவது ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போனாலுமே
அதாவது டெட் எக்ஸாமில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்களா, பாஸ் பண்ணவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஸோ அப்படிலாம் ஒரு சிச்சுவேஷன் வந்து ஸோ இருக்குது. ப்ளஸ் எந்த ஒரு அதாவது பேப்பர் ஒன்று, அதாவது நீங்கள் கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்னா, நியமன தேர்வுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா, இந்த டெட்டில் 82 மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஸோ அடுத்த லெவலுக்கு உங்களால் போக முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது, நீங்கள் இந்த அளவு இந்த இதில் 82 மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களோட ஆசிரியர் அப்படிங்கிறது ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களால் வந்து எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து ஸோ எழுத முடியும். இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் 82 மார்க் அப்படிங்கிறது வந்து ஸோ ஈஸியாக வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியாது. ஏன்னா கொஷின்ஸோட டஃப்னஸ் லெவல் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஸ்டாண்டர்டாக வந்து இருக்கும், ரொம்பவே மாட்ரேட்டாக தான் ப்ரீவியஸ் இயர்லாம் இருந்தது. ஸோ ப்ரீவியஸ் இயரை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நீங்கள் அனலைஸ் பண்ணாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போருந்தே படிங்க, ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். நம்ம ஒவ்வொரு வீடியோலும் சொல்லிகிட்டு இருக்க விஷயந்தான், நோட் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் வந்து நான் இப்போ படித்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது வந்து, அதாவது ஒரு சில பேர் இருக்கலாம் ஆனால் வந்து ஸோ 100% வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படித்து பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து நாட் பாசிபிள் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இருந்து ஏன்னா நிறையா 6-12 வரைக்கும் இருக்குது. நீங்கள் பேப்பர் 2 இருந்து பேப்பர் 2 ஆர்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் ஸோ ரெண்டு பேருக்கும் காமன் தான். ப்ளஸ் வந்து ஆர்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி ப்ளஸ் சைக்காலஜி. ஸோ இது எல்லாமே நீங்கள் நிறையா 6-12 வரைக்கும் படிக்கணும். அதே மாதிரி சயின்ஸாக இருந்தீங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் காமன், சயின்ஸு, மேக்ஸு, சைக்காலஜி. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 6-12 வரைக்கும் படிக்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 6-10 வரைக்கும் நீங்கள் படித்தாலே போதும். பட் நிறையா லெசன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. கொஷின்ஸோட டஃப்னஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து ப்ரீவியஸ் இயரில் எழுதினவங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரலில் நமக்கு வந்து ஸோ கால் ஃபார் அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஜூலையில் எக்ஸாம் இருக்கும். ஸோ இப்போருந்தே நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணுனீங்களோ அது எல்லாமே நீங்கள் சரி பண்ணிவிட்டு இப்போருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். இந்த ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நியமன தேர்வுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஸோ எலிஜிபிள் ஆயிடலாம். ஸோ அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நிறையா டீச்சர்ஸ் வந்து இந்த டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதுக்கு முன்னால் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இப்போ வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. பட் அவங்களுக்கு இந்த டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ப்ரொமோஷன் அப்படிங்கிறதே வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, இப்போ இருந்தே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் முன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட ஈஸியாக வந்து ஸோ பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களும் தன்னம்பிக்கையோடு நீங்கள் படிங்க. 82 மார்க் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து 2024 இந்த எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து நான் பாஸ் பண்ணணும், அதுக்கு என்ன எப்படி படிக்கணும், இந்த 2024 பாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இயரில் வந்து நியமன தேர்வு கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு நான் கண்டிப்பாக நான் அதுக்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் படிங்க. ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். இந்த இதற்கான டெஸ்ட் பேஜுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.